हाय फ्रेंड्स வணக்கம் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா 36 இன்ச் சைஸ் வந்துட்டு சுடிதார் காலர் வச்ச சுடிதார் எப்படி நேரடி அளவு எடுத்து கட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் உயரம் பார்த்தோம் முட்டி வரைக்கும் 37 வச்சிருக்காங்க அடுத்து ஷோல்டர் பக்கம் 16 சோ ஷோல்டர் வந்து 16 இருக்கு मार्बल चिपचलो नुपत्ती आर इसके नक्कु कई उन्दे थ्री फोर देख रहे हैं अनला इवला देखो पाते कौन पादी नेट्टे डटर कौन कई चिपचलो विंडर तो उन्दे पाते कौन पत्ते डटर कौन इधर लगा ना चेनक चिड़िया टेके पर हैं आ इधर उन्दे पैंट बिटे इधर उन्दे शाल அந்த ப்ளூ கொடுத்திருக்காங்க பாருங்க அந்த வர்க்க்கு நல்லா இருக்கு இங்க இருந்து தான் உயரம் வைக்குவோம் இந்த இடத்துல வந்து இடையில ஜாயின் கொடுத்திருக்காங்க நூல்ல தான் தச்சிருக்காங்க அதனால நான் பிரிச்சறேன் அப்படி இது ஃப்ரண்ட் இந்த பூ போட்டிருக்கு பாத்தீங்களா இது நல்ல பக்கம் இது வந்து வாங்குறதே இந்த பார்டர் வந்து ஃபினிஷ் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க இது வந்து உள் பக்கம் இப்ப நம்ம மார்க் பண்ணும்போது நான் இந்த நல்ல பக்கமே போட்டு மார்க் பண்ணி காட்டுறேன் இது ரெண்டா மடிச்சுக்கறோம் இதோட மொத்த உயரம் பார்த்துக்கலாம் 1 மீட்டரும் 10 பாயிண்டும் இருக்கு இதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் இந்த பேக் பீஸ் வந்து லெந்த் வந்து 1 மீட்டர் 10 பாயிண்ட் இருக்கும் கிட்டத்தட்ட 2.5 மீட்டருக்கு கணக்கு வரும் இப்போ அகலம் இது எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் அகலம் வந்து ஒரு 80 பாயிண்ட் இருக்கு அதாவது 1 மீட்டருக்கு 20 பாயிண்ட் குறைச்சி இருக்கு இப்போ இந்த பேக் பீஸ் பாருங்க अगलम पातना अलव एक्सट्रा ना इतव अलव थ्री फोर्थ कई वो इतना बाटम की वो इत अगलम आम होल मार्बल चुटल वो इतना नम्बर इटक अभी वलेजी वो इतनी फोर्थ कई वो पेसा एड़क एपी कट पड़े पाक फर्स्ट फ्रंट मट रेडी पड़ी को उयरम इंकल पाता मुपत्ल वो इंत मार्क नेर और की वो मड़च तक और इंच ओं इंच विडो विडला ऐसा वांग फिनीिंग इतनी तयल्क अब इतना मेल मट तयल को इन मत उयर मुपत्ल पाद पाकपर पद नट अंत पद नये इतना वे की वे इतना वर्द प्लस और इंच की इकटे अभी कोटको ओके इतना शोलडर वे वो शोलडर वो पदना पदनार पाई एट अट अब वो इंटर एट वर्द तयुक और कल इंच अलग अरे इंच विटकल ना वो विडला करेक्टा वरण टटा एट अब वा अब ना वचर उणुना नहीं पक तयुकना विटकल इतल हाफ इंच माइनस पन्नीटे एल रेंज कील वो अल रेंज वेरा ओके एट वोलिया कोटको अदल वर मे पाक ओके रेड जॉन पड़ो मुड़ी அவ்வளவுதா இப்போ வந்து வளைவு இந்த இடத்துல கை ஜாயின் பண்ணோம் இல்லையா அதுக்காக ஆம் ஹோல் வளைவு போடணும் இந்த கோட் இருக்கு இல்லையா இந்த கோட்ல மார்பு சுற்றளவு எனக்கு 36 வந்தது இல்லீங்களா அந்த 36 நாலா பிரிச்சோம்னா 36 இருக்கு இந்த டேப் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டா மடிச்சுக்கலாம் மடிச்சோம்னா எவ்வளவு வருது 18 வருது அந்த 18 மறுபடியும் ரெண்டா மடிக்கிறோம் 9 வரும் அப்படியே இந்த கோட் மேல வெச்சுப்போம் ஓகேங்களா इतना मार्बल चुटल सेतना पत् वो इतिया इतल इं पत् वो ओके इतना ओपन ओपन
இந்த கோடு வச்சிருப்போம் இந்த கோட்ல இருந்து 10 இன்ச் வச்சோம் இல்லீங்களா 1 இன்ச் எக்ஸ்ட்ராக்கி 11 இந்த இடத்துல இருந்து வைக்கப்போம் இங்க இருந்து 11 வச்சிருக்கேன் அதாவது இந்த இடத்துல மார்பு சுற்றளவு 9 வச்சோம் இல்லீங்களா 9 ஓட 1 இன்ச் சேர்த்து இந்த ஓபனுக்கு 10 வைக்கணும் இதோட 1 இன்ச் சேர்த்து கீழ பாட்டத்துல 11 வச்சிருக்கேன் இது வந்து நார்மலான உடம்பு இருக்கவங்களுக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணினாலே போதும் இந்த இடத்துல ஷோல்டர் வச்சிருக்கோம் இல்லீங்களா 8 இன்ச்க்கு இந்த இடத்துல இருந்து 1/2 இன்ச் இறக்கி ஒரு புள்ளி வெச்சுப்போம் இது ஏன் இந்த இடத்துல வச்சிருக்கேன் அப்படினா நான் வந்து காலர் நெக் வைக்க போறேன் அதனால இந்த இடத்துல ஒரு சாய்வா ஒரு கோடு போட்டுக்கலாம் ஏனா இப்ப காலர் நெக் வைக்கும்போது இந்த இடத்துல இருக்க cloth வந்து லூஸ் கொடுக்கும் நம்ம ஷோல்டர் கிட்ட அந்த லூஸ் வராம இருக்கிறதுக்காக கீழ 1/2 இன்ச் இறக்கி இப்ப இத கட் பண்ணிக்க போறோம் இந்த இடத்துல ஒரு வளைவு போட்டுக்கலாம் ஒரு வளைவு போட்டுட்டு இப்போ இந்த வளைவு எப்படி இருக்குதுன்னா 8 இன்ச் வச்சு ஒரு கோடு போட்டுறோம் இல்லீங்களா இந்த இடத்துல வருது கோடு இந்த வளைவு வந்து அந்த கோட விட ஒரு 1/2 இன்ச் உள்ள நோக்கி தான் வருது இது இது ஃப்ரண்ட்க்கு இப்படி வெட்டணும் பேக்குக்கு வந்து இப்படி உள்ள நோக்கி வெட்ட கூடாது அப்படியே அந்த அளவு வெட்டிக்கலாம் இப்போ கட் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு ஓகே இந்த வளைவு போட்டங்களா இப்போ என்ன செய்யணும் இந்த இடத்துல 9 இன்ச் மார்பு சுற்றளவு 9 இன்ச் வச்சோம் இல்லீங்களா இதையும் ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து இப்போ இந்த ரெண்டு கோடுக்கு இடையில வந்து இடுப்பு சுற்றளவு வரும் அப்ப கொஞ்சம் இப்படி வளைவா போட்டுக்கலாம் ஒரு நார்மலா அப்படி போட்டு அப்படியே வளைவா இந்த கோடு இப்படி எடுத்துக்கறோம் அப்படி இந்த அளவு தெரியல அப்படினா இப்போ இங்க 9 வச்சிருக்கோம்னா இந்த இடத்துல இருந்து ஒரு 8.5 வெச்சுப்போம் ஒரு 1/2 இன்ச் குறைச்சி 8.5 வெச்சு அதை அப்படியே ஜாயின் பண்ணி இப்படி வெளிய வந்தீங்கனா இந்த கோட்டு வந்துரும் ஓகேங்களா இந்த கோட்ல இருந்து என்ன செய்யணும் இந்த இடத்துல 11 வச்சிருக்கோம் இல்லீங்களா அத ஜாயின் பண்ணோம் அப்படியே வளைவா வந்து ஓகே அவ்வளவுதான் இப்போ பாருங்க இந்த இடுப்பு சுற்றளவு வளைஞ்சு அப்படியே இந்த இடத்துல ஓபன் கிட்ட வந்து கரெக்ட்டா அந்த கீழ பாட்டத்துக்கு வந்துரும் ஓகேங்களா இப்போ அடுத்து என்ன செய்யணும் இந்த இடத்துல இருந்து 1 இன்ச் தையலுக்கு அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து 1 இன்ச் தையலுக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் வச்சா போதும் ஏனா இது மடிச்சு தைக்கும் இந்த இடத்துல அதனால 1/2 இன்ச் வச்சா போதும் அப்படியே வளைச்சு இந்த தையலுக்கு உண்டான இங்க இருந்து அப்படியே குறைச்சுவோம் ஓகேங்களா அவ்வளவுதான் இத டாப் அளவு தையலுக்கு வந்து சிலர் 1/2 இன்ச் கூட விடுவாங்க நான் 1 இன்ச் மட்டும் வச்சிருக்கேன் ஏனா இந்த இடத்துல அதிகமா துணி இருந்ததுனா நம்ம இந்த டாப் போடும்போது இந்த சைடுல வந்து அழகா இந்த வளைவு வராது இடுப்பு கிட்ட இங்க நிறைய துணி விட்டோம்னா இந்த இடத்துல ஒரு மாதிரி சுருக்க சுருக்கமா இருக்கும் இடுப்பு வளைவு வந்து கரெக்ட்டா தெரியாது அதனால நான் cloth வந்து இந்த இடத்துல கொஞ்சம் தான் விட்டுருக்கேன் 1 இன்ச்க்கு மட்டும் விட்டுருக்கேன் இந்த இடத்துல 10 இப்ப மொத்தம் இந்த மார்பு சுற்றளவு 10 வருது இல்லீங்களா இதுல பாதி 5 5ல பாதி 2.5 வரும் அந்த 2.5 தான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன் ஓகே இப்போ இறக்கம் வந்து 3 இன்ச் வச்சுக்கிறேன் இதை அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல நெக் வரும் காலருக்கு அவ்வளவுதான் இந்த இடத்துல ஒரு சின்ன டிசைன் போட்டுக்குவேன் அது தைக்கும் போது பார்க்கலாம் அது இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த சாய்வு 1/2 இன்ச் போட்டோம் இல்லீங்களா அதை வந்து இப்படி கிராஸா ஜாயின் பண்ணிக்கிறோம் ஓகே அவ்வளவுதாங்க இதுதான் ஃப்ரண்ட்டுக்கு இது மார்க் பண்றதுக்கு முன்னாடி இந்த பேக் பீஸ் இருக்கு இல்லையா இதையும் வச்சுதான் மார்க் பண்ணி அப்புறம் கட் பண்ணணும் இது வந்து நான் 3/4 வந்து கை எடுக்கணும் இல்லையா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே மடிச்சு போட்டுக்கலாம் தனியா வச்சிருக்கேன் இப்ப மடிச்சுட்டு அடியில இந்த அடியில வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டிக்கலாம் இப்ப என்ன செய்யணும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு மடிச்சு போட்டோம்னா அழகா வந்துருச்சு பாருங்க இப்போ சரியா வந்துருச்சுங்களா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இப்போ இந்த இடத்துல எவ்வளவு கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம இந்த அளவுக்கு இந்த கை உயரம் இருக்கு இல்லையா இந்த அளவுக்கு இந்த இடத்துல எடுக்கலாம் ஆனாலும் உயரம் கம்மியாக வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இது மேலே இப்போ இந்த அளவு மடிச்சிட்டோம் இல்லைங்களா இது மேலே இந்த கிளாத் எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கு இந்த கிளாத் அதனால இது கொஞ்சம் நம்ம அடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச் தையல் விட்டுக்கலாம் அதனால இதை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுக்கலாம் இந்த பக்கம் பாருங்க ரெண்டு ஃபோல்டு வர மாதிரி இருக்கும் மடிப்பு ஆப்போசிட்ல வந்து 1 2 இது 1 3 இந்த போல 4 பீஸ் வரும் இந்த பக்கம் அதாவது சுடிதார் இந்த மார்க் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் வந்து 3/4 வந்து கை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றனால இதை நெக்ஸ்ட் போட்டிருக்கிறேன் இதுதான் நல்ல பக்கம் இந்த பக்கம் மார்க் பண்ணக்கூடாது நான் வந்து உங்களுக்கு இந்த இது புரியணும் அப்படின்றதுக்காக நல்ல பக்கம் பார்த்து மார்க் பண்ணியிருக்கேன் பிகினர்ஸ் வந்து இது புரிஞ்சிருச்சுன்னா நீங்க மார்க் பண்ணும்போது இப்படி திருப்பி தான் உள் பக்கம் தான் மார்க் பண்ணிக்கணும் அப்பதான் வெளியே நம்ம துணி கிளாத் போடும்போது வியாசங்கமா மார்க் தெரியாது கட் பண்ணும்போது இந்த நெக் இருக்கு இல்லையா இந்த நெக் வந்து இந்த ஃப்ரண்ட் மட்டும்தான் எடுத்து வெட்டுறேன் பேக் பீஸ் வெட்டல அது தனியா வெட்டலாம்
தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்க்கு மேல விட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம் இப்போ இத வெட்டிட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு இது நேரா மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து 1 இன்ச் மட்டும் தான் இறக்கணும் ஓகேங்களா இந்த இடத்துல இருந்து அப்படியே இப்படி வளைவு வந்து அதுக்கு அப்புறமா இந்த நேரா வெட்டணும் இப்போ இத வெட்டலாங்களா இத வந்து ஃப்ரண்ட் மட்டும் தான் வெட்டணும் இந்த இந்த கோடு இருக்குல்லங்களா இந்த கோட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ள நோக்கி ஒரு கோடு இருக்கு பாத்தீங்களா வளைவு அத மட்டும் தான் ஃப்ரண்ட் வெட்டணும் ஃப்ரண்ட் மட்டும் தான் வெட்டி இருக்கேன் அப்படியே எடுத்துட்டு இந்த இடத்துல 8 வருது இல்லீங்களா வெச்சிட்டு இந்த மார்க் இருக்குல்ல இந்த இடத்துல இந்த 9 அந்த மார்க் பண்ணிக்கலாம் இப்படி நேரா வரமா இந்த கோடு இந்த இப்படி எடுத்துட்டு அத அப்படியே ஸ்ட்ரைட்டா அதாவது இந்த இடத்துல 9 இருக்கு ஸ்ட்ரைட்டா வந்துட்டு அப்படியே வளைக்கணும் இப்போ வெட்டி காட்றேன் பாருங்க இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரண்ட் அப்படினு புரியும் இப்படி இருக்கா இப்போ ஃப்ரண்ட் உள்ள இருக்கு பேக் சைடு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதுக்கு அப்புறம் இத தனியா விட்டுறது இப்போ இந்த பிளவுஸ்லலாம் நம்ம ஃப்ரண்ட்க்கு உள்ள குறைச்சி வெட்டோம் இல்லையா அதே மாதிரி தான் அதுக்கு அப்புறம் இப்போ நேரா இதே அளவு கட்டிக்கலாம் சூப்பரா இந்த கிளாத் அப்படியே நாலா மடிச்சுக்கலாம் ஓகே இங்க இருந்து உயரம் பார்க்கலாம் இந்த பக்கம் ஒரு கட் இருக்கு இந்த பக்கம் ஒரு கட் இருக்கு அப்ப நமக்கு இதுதான் தேவை இந்த இடத்துல இருந்து மொத்தம் இது எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம் 15 இருக்கு ஆனா எடுத்த அளவு வந்து இந்த அளவு இந்த அளவுல இருந்து உயரம் வந்து 18 வந்தது கிளாத் வந்து 15 தான் இருக்கு ஓகே அதே அளவே நான் வச்சுக்கிறேன் நேரா ஒரு கோடு போட்டுக்கலாம் ஏன்னா அந்த 15 அளவு தான் இங்க பாருங்க இந்த அளவு இருக்கு அப்படியே எடுத்துக்கலாம் ஓகே இப்போ இந்த பக்கம் ஃபோல்ட் இருக்கு இல்லையா இந்த பக்கம் வந்து இப்படி ஓபன் இருக்கு இத அப்படியே திருப்பிக்கலாம் திருப்பிட்டு நேரா ஒரு கோடு இந்த 15 அளவு தான இருக்கு இங்க இருந்து அப்ப இத போட்டுட்டு இந்த ஷோல்டர்ல தையலுக்கு விட்டுறோம் இல்லீங்களா அந்த இடத்தை அப்படியே மடிச்சுக்கலாம் இந்த இடத்துல நாச் போட்டுக்கோம்ல தையலுக்காக அந்த இடத்தை அப்படியே பிடிச்சிட்டு இத மட்டும் மடிச்சுக்கலாம் இந்த ஓரம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு அப்படியே நேராக கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல முடியுது இந்த கிளாத்து இந்த இடத்துல ஒரு மார்க்கும் இந்த நாச் பண்ணியிருக்கோம் இல்லை இந்த இடம் இந்த இடத்துல ஒரு மார்க்கும் போட்டுக்கோம் அப்போ இந்த இந்த இடம் தான் நமக்கு தேவையான அளவு ஓகேங்களா அப்படி போட்டுக்கோம் இப்போ எனக்கு வந்து இப்போ இந்த 15 இருக்கு உயரம் இதை விட குறைச்சி ஒரு 14 13 இருந்ததுன்னா அந்த இடத்துல மார்க் பண்ணி மேலே ஒரு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ விட்டு அதுக்கப்புறம் இப்படி வளைவு போடுவோம் இப்போ வந்து இந்த உயரம் வந்து எனக்கு 18 அதை விட குறைச்சி 15 தான் இருக்குது அதனால அதை அப்படியே நான் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இந்த கோட்லேருந்து ஒரு 2.5 இன்ச் இறக்கி ஒரு புள்ளி வச்சுக்கலாம் 2.5 அல்லது 3 கூட வச்சுக்கலாம் நான் 2.5 தான் வச்சுருக்கேன் இந்த கோட் புள்ளியும் இந்த இடத்தையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம் வளைவாக கொண்டு வந்து இப்படி தொட்டுட்டு இந்த பக்கத்தில் இந்த கோட் இருக்கு இல்லையா அந்த கொண்டு போயிடலாம் இதுதான் நம்மளுக்கு தேவையான அளவு இப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும் இந்த சுற்றளவு 10 பார்த்தோம் இல்லையா அது வந்து நான் பாதி 5 எடுத்துக்கிறேன் அந்த 5 இங்கே வச்சுக்கலாம் ஓகேங்களா தையலுக்கு 1 இன்ச்
ஓகே இப்போ இதுவும் இந்த முதல் புள்ளி இருக்குல இதுவும் தான் ஜாயின்ட் ஆகணும் ஜாயின்ட் பண்ணும்போது உள்ள கொஞ்சம் வளைச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்கோம் இது வந்து தையலுக்கு இங்க இருக்கு இல்லீங்களா இதுவும் இந்த புள்ளி இருக்குலையா இதையும் அப்படியே சேர்த்துக்கோ ஓகேங்களா அவ்வளவுதான் முடிஞ்சது இத கை கட் பண்ணிக்கலாம் சரி செக் பண்ணிக்கலாம் சரியா இருக்கானு இந்த மடிச்சுக்கோ ஓகே சரியா இருக்குது ஓகே அப்ப கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டைம் செக் பண்ணிக்கிறது நல்லது ஓகேங்களா இப்போ ஃப்ரண்ட்க்கு வந்து கொஞ்சம் குறைச்சி வெட்டிக்க போறேன் ஒரு அரை இன்ச் உள்ள வந்து இப்படியே வளைச்சு நேரா இங்க வரைக்கும் வர கூடாது அப்படியே வளைச்சு இந்த நாட்ச் போடுறதுல இந்த இடத்துல தையல் வரும் இந்த இடத்துல நிப்பேன் இப்போ ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்து இப்போ பாருங்க கீழ ரெண்டு இருக்கு இது மேல மட்டும் எடுத்து வளைவா வெட்டிக்கோங்க இந்த இடத்துல ஒரு நாட்ச் இது ஏனா நம்ம தைக்கும்போது மாத்தி தச்சிருவோம் இந்த இடத்துல அதுக்காக நான் அடையாளம் போட்டுக்கிட்டேன் मार्क பண்ணி காட்டுறேன் பாருங்க தெரியுங்க இது फ्रंट ஜாயின் பண்ணும்போது வரணும் அவ்வளவுதான் இப்போ இந்த இடத்துல ஒரு நாட்ச் ஓகேவா இப்போ இந்த கை வந்து ப்ளைனா இருக்கு அதனால இதல ஒரு சின்ன டிசைன் நான் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணுவேன் மார்க் சுற்றளவு 9 ல இருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து 10 வச்சிருக்கோம் இந்த இடத்துக்கு இங்க இருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து 11 இந்த இடத்துக்கு வச்சிருக்கோம் சரிங்களா இப்போ இந்த இடத்துல வளைவா வச்சிலருக்கு வந்து வராது ஒரே நேரா கொடுப்போம் அது எப்படி இருக்கும்னா இந்த இடத்துல வளைவு இல்லாம அப்படியே ஒரே மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வளைவு போடாம அப்படியே நேரா இழுத்துறலாம் அதான் அவங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் அடுத்து இந்த இடத்துல ஓபன் இருக்கல இந்த இடத்துல வந்து இங்க இருந்து 1 இன்ச் வச்சு சேர்த்து தான் வச்சோம் இல்லீங்களா 10 இப்போ சிலர் வந்து கொஞ்சம் லூசா வேணும் அந்த ஓபன் கிட்ட அப்படினா இன்னும் கூட ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சு அதுக்கு அப்புறம் தையலுக்கு வச்சுக்கலாம் அடுத்து இந்த இடத்துக்கு 11 இன்ச் வச்சிருக்கோம் இல்லீங்களா இப்போ நான் போட்டுர்க்க டாப்போட அகலம் பாருங்க எவ்வளவு சின்னதா இருக்குனு இது வந்து பட்டியாலா பேண்ட் போட்டுர்க்கேன் அதனால இது வந்து சின்ன அகலம் வந்து சின்னதா இருந்தாலும் பரவாயில்லை இது லூஸா இருக்கனால இந்த சைடு வந்து அசிங்கமா இல்ல நல்லா இருக்கு இப்போ இதே அளவு சின்னதா இருக்கனால இப்போ நம்ம லெகின்ஸ் போட்டோம் வெச்சுக்கோங்க டைட்டா அது போடவே முடியாது வேஸ்ட் ஆயிடும் அதனால வந்து இவ்வளவு லூஸா இருந்தால போட்டுக்கலாம் அப்போ லெகின் போடுறது இந்த சாதா பேண்ட் கூட இது ஓகேவா இருக்கும் ஆனா லெகினுக்கு செட் ஆகாது இந்த இடத்துல எந்த அளவுக்கு அந்த அளவு வந்து அதிகமா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு லெகின் பேண்ட்டுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாப் வந்து எந்த பேண்ட்டுக்கு தைக்கிறோம் அப்படின்றதையும் சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த ஷோல்டர்ல இருந்து உயரம் 37 பாதி தான் இந்த ஓபன் வச்சு அதுக்கப்புறம் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு தான் இந்த ஓபன் வச்சோம் இது வந்து எல்லா அதாவது எல்லா அளவுக்குமே இதே மாதிரி தான் வைக்கணுமா அல்லது இப்போ 10 வயசு பிள்ளைங்க 15 வயசு பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இதே மெத்தட் தான் வருமா அப்படின்னா கண்டிப்பா அப்படித்தான் வரும் ஏன் அப்படின்னா அதாவது யாருக்கு நம்ம டாப் அளவு எடுக்கிறோமோ அவங்களுடைய ஷோல்டர்ல இருந்து முட்டி வரைக்கும் அளவு எடுத்தாலே அதுல பாதி இந்த ஓபன் இதுக்கு வந்துடும் 1 இன்ச் கீழே வச்சுக்கலாம் அதாவது இந்த ஓபன் வந்து இறக்கமா வேணும்னாலும் வச்சுக்கலாம் இதுல இருந்து இந்த மார்பு சுற்றளவு பாக்குறோம் இல்லீங்களா இது ரெண்டுல இடையில தான் இந்த இடுப்பு வளைவு வரும் சோ இந்த மெத்தட ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கோட்ல பெரிய ஊசி எடுத்துட்டேன் அது வந்து சின்ன சின்ன ஹோல் போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த பக்கம் தைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் தையல் அப்படியே தெரியும் இங்க பாருங்க கொஞ்சம் சின்ன சின்னதா ஹோல் போட்டிருக்கனா இந்த இடத்துல இருந்து இப்படி எடுத்தோம்னா இந்த பக்கமும் கோடு போட்டுக்கலாம் அதே மாதிரி சின்ன சின்னதா ஹோல் தெரியுது பாத்தீங்களா இது தையலுக்கு இந்த கோட்டு மேலதான் அப்படியே தையலுக்கு வரணும் இது அடையாளம் போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் தைக்கும் போது இந்த பக்கமும் இருக்கு பாருங்க அவ்வளவுதான் இந்த இடத்துல தான் ஓபன் வரும் இதோட நிறுத்திடணும் அதுக்கப்புறம் இது சின்னதா மடிச்சு இந்த பக்கம் தைக்கும் போது இதுக்கு வேண்டாம் ஹோல் வேண்டாம் இந்த அளவுக்கு போட்டிருக்கோம் இப்ப தைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அதே மாதிரி இந்த கைக்கும் பண்ண போறேன்
இந்த கையில இந்த கோடு போட்டுறோம் இல்லீங்களா அதுல சும்மா லேசா போட்டா கூட போதும் லைட்டா ஓகேங்களா இப்போ இதை எடுத்துட்டு இந்த இடத்துல தெரியுது பாத்தீங்களா சின்ன ஹோல் அது மேலயே அப்படி போட்டுறோம் இது எல்லா பக்கம் போட்டுட்டீங்கனா ஜாயின் பண்ணும்போது அது மேலயே தையல் போட்டுக்கலாம் ஈஸியா இருக்கும் நமக்கு டைமிங்கும் மிச்ச ஆகும் நமக்கு இது பேக் பீஸ் இந்த நெக் இந்த ரவுண்ட் இருக்குலையா இது எவ்வளவு இருக்குன்னு மொத்தம் பார்க்க போறோம் இந்த இடத்துல தையல் விட்டுறோம் அதே மாதிரி இந்த பக்கமும் தையலுக்கு இருக்கும் இந்த தையலுக்கு விட்டுட்டு இந்த கோடு இருக்குலையா இதுல இருந்து நம்ம டேப்ல அளவு பார்த்துக்கலாம் இப்படி மொத்தமா 16 வந்துரும் அத நான் பாதியா போட்டுக்கறேன் 8 எடுத்துக்கோ இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு 1 இன்ச்க்கு பண்ணிட்டேன் அதே மாதிரி இந்த இடத்துலயும் இப்ப ரெண்டே ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோ ஓகே இந்த ஓரம் இருக்கு இல்லையா லைட் அப்படி வளைச்சு விட்டுக்கோ அவ்வளவுதான் இது வந்து ஸ்ட்ரைட்டா தான் இந்த சுடிதார்க்கு எடுத்துக்கேன் இன்னும் காலர்ல வந்து இன்னும் கொஞ்சம் வளைவாலாம் வரும் அது வந்து அடுத்த சுடிதார் பார்த்துக்கலாம் இப்போ இத வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் ஓகே வந்துச்சிங்களா இது 16 அளவுக்கு வந்துரும் இத சென்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம் இந்த மார்க் பண்ணி வெச்சுக்கலாம் இந்த கிளாத் வந்து டாப் கட் பண்ணோம் இல்லையா அதுல எக்ஸ்ட்ரா விழுகும் இல்லையா அதுல இந்த அளவு எடுத்துக்கலாம் சைடு எக்ஸ்ட்ரா துணி விட்டுட்டு இந்த பக்கம்லாம் எடுத்துக்கலாம் பார்த்துட்டு இதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுக்கணும் இந்த கிளாத்ல எடுத்துக்கலாம் ஓகே இந்த அளவு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இத அயன் பண்ணிட்டு இந்த கிளாத்தோட சேர்த்து ஜாயின் பண்ணி இப்படி திருப்பிட்டு அதுக்கு அப்புறம் இந்த இதல அட்டாச் பண்ணுவோம் இப்போ இந்த சுடிதார்க்கு வந்து ஃப்ரண்ட் பேக் காலர் அப்புறம் வந்து கை ரெடி பண்ணிருக்கோம் இப்போ அடுத்த வீடியோல வந்து ஸ்டிச்சிங் பார்க்கலாம் இந்த வீடியோல இப்போ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனா எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க் யூ டாடா